மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிடாம இயற்கையான முறையில் நம்ம உடம்புல இருக்கிற பல நோய்களை குணமாக்க முடியும் அதில் ஒன்று தான் இந்த பூண்டு பால் இந்த பூண்டு பால் எப்படி தயாரிக்கணும் இதை யாரெல்லாம் சாப்பிட்டா நல்லது இதனால என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல இதுக்கு என்னென்ன தேவை ஒரு ஆள் குடிக்கிறதுக்குன்னா பூண்டு ஒரு அஞ்சு பல்லு பால் நூற்றம்பது மில்லி மஞ்சத்தூள் ஒரு அரை தேக்கரண்டி மிளகுத்தூள் ஒரு அரை தேக்கரண்டி தேவையான அளவு பணங்கற்கண்டு முதல்ல பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு நசுக்கிக்கணும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் பாலை ஊற்றி இந்த நசுக்கி வச்ச பூண்டை அதில் போடணும் அடுப்பை சிம்மில் வைக்கணும் நல்லா பூண்டு வெந்ததுக்கு அப்புறமா அந்த பாலோட மஞ்சத்தூள் மிளகுத்தூள் பனங்கற்கண்டு எல்லாத்தையும் கலந்து லேசாக ஒரு கொதிவிட்டு இறக்கி வச்சிடணும் ஓரளவு சூடு ஆறுன உடனே இந்த பூண்டையும் நல்லா மசிச்சுட்டு அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியதுதான் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா ஆஸ்துமா மலச்சிக்கல் வயிற்றுல இருக்கிற கட்டி இதெல்லாம் இந்த பால் கட்டுப்படுத்தும் தினமும் படுக்க போறதுக்கு முன்னாடி பூண்டு பால் குடிச்சாங்கன்னு வச்சிங்க நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு திடீர்னு சளியோ காய்ச்சலோ வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த பூண்டு சேர்ந்த பாலை குடிச்சிங்கன்னு வச்சிங்க உடனே உங்களை குணமாக்கிரும் சில பேருக்கு முகத்துல அடிக்கடி முகப்பரு வரும் அப்படிப்பட்டவங்க இந்த பூண்டு கலந்த பாலை குடிச்சிட்டு அதை முகத்துலையும் தடவிக்கிட்டாங்கன்னு வச்சிங்க சீக்கிரமா அந்த பருலாம் மறைய ஆரம்பிச்சிடும் அடிக்கடி வராது தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பாலை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா தாய்ப்பாலோட சுரப்பு ரொம்ப அதிகமாகும் அதுவும் பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டுபாலை குடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க குழந்தைக்கு தேவையான பால் கிடைக்கும் அது மட்டும் இல்லை குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பூண்டுப்பாலை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாக செரிமானம் ஆகும் சில பேர் வயிற்று புழுக்களால் ரொம்ப அவசைப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த பூண்டு கலந்த பாலை குடித்தாங்கன்னு வச்சுங்க இது அந்த புழுக்களை எல்லாத்தையும் அழிச்சிடும் இந்த மாதிரி புழுக்களை அழிக்கணும்னா இந்த பூண்டுப்பாலை வெறும் வயிற்றுல காலையில் குடிக்கணும் இடுப்பு வலி மூட்டு வலி வாய்வு பிடிப்பு அப்புறம் கால்வலி இதை மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பூண்டு பூண்டுப்பாலை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ரத்த அழுத்த பிரச்சனையை கட்டுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குது இந்த பூண்டு பால் பெண்களுக்கு மாத பிரச்சனையையும் இது குணமாக்குது மலேரியா காச நோய் யானைக்கால் நோய் அப்புறம் பிளேக் இது மாதிரி நோய்களை உண்டாக்குற கிருமிகளை இது அழிக்குது நுரையீரல் அழற்சி பிரச்சனை உள்ளவங்க இந்த பூண்டு பூண்டுபாலை குடிச்சிட்டு வந்தா அவங்களுக்கு சீக்கிரமாக நுரையீழல் அழற்சி குணமாயிடும் இது புற்றுநோய் வரதையும் தடுக்குது இது உடம்புல வேர்வையை பெருக்கி உடல் சக்தியை அதிகப்படுத்துது சளி பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுங்க சளியை கரைச்சி சுவாச தடையை நீக்கிடும் இரத்த கொதிப்பு பிரச்சனையை இது சீராக்குது இதய அடைப்பையும் நீக்கிடும் சர்க்கரை நோயாளிகளோட சக்கரை அளவை இது குறைக்குது அதனால சக்கரை நோயாளிகளும் அவசியம் இதை குடிக்கணும் ஆண்களோட ஹார்மோன் உற்பத்தியை பெருக்கி ஆண்மைத்தன்மையை இது அதிகரிக்குது அதனால் அவசியம் இதெல்லாம் கலந்த பாலை உடல்நல பிரச்சனைக்கு ஏற்ப காலையோ இல்ல இரவோ குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும் தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க